அடக்கடக்கே நிக்க மாட்டேங்க. வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னொரு அஞ்சாறு சாக்கில மண்ணல்லி வச்சு பாப்போம். நிக்கலனா வேற என்ன செய்ய? கனமழையால் நெல்லை மாவட்டத்திற்கு நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கிடைக்கும். ஆமாக்கு, 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கு 6000 ரூபா குடுத்திருக்காவ. நமக்கு 80-90 போகுது. இப்படி 1 லட்சம் ரூபாய் தருவாங்க. இனி நம்மளெல்லாம் கப்பல்ல கூட்டு போவ. ஆமாக்க, இந்த மலையோடி மலையா ஃப்ரீயா கப்பல் ஃபிளைட் எல்லாத்திலயும் பேரணும். ஆமாக்க, கப்பல் போக முடியாத இடத்துல ஹெலிகாப்டர் ஃபிளைட்னு ஓடியாவலாம். சின்ன பொண்ணு, அப்ப நம்ம கொஞ்ச தூரம் ஆசைக்கு கப்பல்ல போயிட்டு வேற ஏதாவது ஒரு முடுக்குக்குள்ளவே இருந்துக்கணும். வெளியே வர முடியாதா? அதனால நம்மள ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிருவாங்க. இதோட இத கப்பல் ஹெலிகாப்டர் எல்லாத்திலயும் பறந்துடணும். ஏக்க ஹீரோ ஹீரோயின்லாம் வருவாங்க. அப்படியா? உனக்கு யார் சொன்னா? செல்லுல பாத்தீங்க. சலத்தப்பட்டி யாரெல்லாம் வரான்னு தெரியலையே. ஏக்க யாரெல்லாம் வரவள எல்லாரு கூடயும் ஒவ்வொரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுறணும். இறங்கிருவோம். வாங்க, நம்மளுக்கு என்னென்ன எடுத்துக்கிடுவோம். பைக்கு கார்லாம் வந்தா எடுக்க கூடாது. நம்பர் பிளேட் இருக்கும்ல, வேற யாருக்குள்ளதுன்னு கண்டுபிடிச்சிருவாட்டு. விடுங்க, பாத்துக்கிடலாம். என்ன ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு என்னெல்லாம் வர வேண்டியது இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு 10 எடுத்து வச்சுக்கிடுவோம். மழை நின்ன பிறகு அவ்வளோத்தையும் வித்து காசாக்கி பைக் என்ன காரே வாங்கிடலாம். இந்த மலைக்கு எங்களை போறிய? என்ன பொருள் ஒதுக்கணும், பொருள் ஒதுக்கணுங்க. அப்படி என்ன பொருள் தான் இருக்கோ தெரியல.
சரி, பத்திரம் கித்திரன்னு ஏதாவது வச்சிருப்பாவலா இருக்கும். அதெல்லாம் நீயாத்தே பத்திரப்படுத்தி வச்சுக்க. இது இந்த ஓட்ட உடச்சல் எல்லாம் பிறக்கதான் இனி கூப்பிடும். சரி போ, போயிட்டு வா. இக்க நீங்களும் ஒதுக்கலையா? நாளா நேரத்தே எல்லாத்தையும் நீக்கி மாடி ரூம்ல போட்டாச்சு. சரிக்கு அப்ப போயிட்டு வரேன். எத்தே ஏ எருமை மாடை, எத்தே வீடு அவ்வளவு எப்படி தனியா கிடக்க? இந்த பொருள் ஒதுக்க வரணும்னு உனக்கு தோணுமா எருமை மாடை? பொருள் ஒண்ணு இல்லலாத்தே. ஒண்ணு இல்லையா? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் எவன் வீட்டுல உள்ளது? கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுனால அது ஓடுமா? எத்தே டிவிய செவுர்ல மாட்டி இருக்கோம், ஃப்ரிட்ஜ் தூர போட்டா கூட யாரையும் எடுக்க முடியாத, வாஷிங் மிஷின் உங்களை மதி இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாதா? இல்லத்தே, வாஷிங் மிஷின் இருந்தாலும் நீங்க என்னையே தானே துணி துவைக்க சொல்லுவிய, அதான் அது இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லல. அடிச்சுட்டு போட்டு. அடிச்சுட்டு போடுமா? உங்க அப்ப எத்தே நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மட்டும் யாசுங்கத்தே, உங்க அப்பாவெல்லாம் யாசாதீங்க. வேற நான் கோபத்துல தலையை திருவிடுவேன். தலையை திருவியா? ஆமாத்தே, வீட்டை பத்தி பேசினா மட்டும் ரொம்ப கோபம் வரும். சரியாத்தே, பார்த்து பக்குவமா நடந்துகிடுங்க. சரி எத்தே, பொருளை ஒதுக்கட்டா. என்ன ஜென்மம்? டக்குனு போடுவோம்மா, புடிச்சுக்கண்ண. சரிக்கே. எத்தே இந்த சேரை எதுல வைக்கணும்? இந்த கட்டில கிட்ட போடு. போட்டுக்கிட்டு சீக்கிரம் போய் சோஃபாவை எழுத்துட்டு வா. அவளும் பஞ்சிலாம் நினைஞ்சிரும். ஆ சரித்தே. மடத்தனமா இழுக்காத, மெதுவா இழு. எருமை மாட, காலை முடிச்சிட பத்திய. சாரித்தே, கவனிக்கல. கண்ண என்ன பெதடியில வச்சிருக்கா? கவனிக்கறியா? தூக்கி மேல வை. எத்தே நான் ஒத்துக்கு எப்படி தூக்க முடியும்? டெய்லி ஒரு தட்டு சுவாரத்துக்குல்ல தூக்கு. தூக்கிற மாட்டே. நான் போய் வசந்தி அக்கா இல்லனா உமாவை யாரையாவது கூட்டு வரட்டா? ஆ, அந்தால ஒரே அடி பரலாம பெறலாம் பக்றியா? இல்லத்தே. மெதுவா தூக்கி பாரு, தூக்கலாம். ஏ மெண்டல். ஆ எத்தே, சோஃபா தூக்கி சேர்ல வைக்க சொன்னே, தப்புல தப்புல. ஐயோ சோஃபாவையா? சாரிதே, நான் இப்ப தூக்கி வச்சிருக்கேன். ஆ இப்ப ஓகேவா தே? ஏனி பயப்படாங்க, தண்ணி வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது. ஓதவா கர. ஏயா எலும்பிட்டிய? ஊர்ல வெள்ள வந்து என்னத்தலாமோ அள்ளிட்டு போ. ஓதவா கர, இவ்வளவு அடிச்சிட்டு போமடக்க. ஏன்தே, நீங்க சொல்லிய வேலையெல்லாம் செஞ்சிட்டு தான இருக்கேன். பே, உன் மூஞ்ச பார்த்தாலே. ஏதே வேற ஏதாவது பொருள தூக்கி போடணுமா? சொன்னேல்னா மேல தூக்கி போட்டு பேர்வேன். அடுப்பங்கரையில இருந்த கிரைண்டர் மிக்ஸியெல்லாம் தூக்கி ஒதுக்கிட்டியா? ஆ ஒதுக்கிட்டேன் தே. மேல தட்டுல அஞ்சார் சேர் கிடந்தல, அதெல்லாம் எடுத்துட்டியா? இல்லதே. தூக்கி வீட்டுக்கு கொண்டு வை. ஆ சரிதே, நீங்க இந்த சோஃபாவுல படுத்துடுங்கதே, இல்லனா வெள்ளம் வந்து பொருளோடி பொருளா உங்களையும் அடிச்சிட்டு போறோம். போவா வேலையை பார்த்துட்டு, எங்களுக்கு எப்படி இருக்கன்னு தெரியும். சரி பரட்ட. நிலம் என்ன போக்கு போறிய தெரியல. ஒவ்வொரு இடமா குடுக்கணும் பத்தியல, அதன் யாராவது நீங்க மேல பாருங்க. திடீர்னு போட்டுட்டான்னு வந்தான். ஆமா, டக்குன்னு பிடிச்சிருந்தானே. ஈவி ரெண்டு பேரும் என் பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு மேல மாற பாத்துட்டு இருக்காவ. எக்க என்னக்க மழை தண்ணியா பிடிக்கிறிய? கிரிக்கி மண்டல் மாதிரி பேசிய பாரு. மழை தண்ணி யாராவது இப்படி பிடிச்சிட்டு போவல? இல்லக்க, பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு மேல மாற பாத்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கும் சேர்த்து இதுல வாங்குங்க. சரி, எங்கிட்ட இன்னொரு பாத்திரம் இருக்கு, அதை தாரம். புடிச்சுக்கிட்டு நில்லு, இழுவ, அதை எடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு, திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல போடுவோம்மே. மேலயே பாத்துக்கிட்டு நில்லு, போடையும் கேச் பிடிச்சிடணும். ஆ சரிக்கு. வசந்தி அக்க, என்னங்க என்ன இத பிடிச்சிட்டு நில்லு. எக்க இந்த பாத்திரமாக்க, கரு கருணி நல்லாவே இல்லக்க. இதுல வாங்கின இனி என்னக்கு நினைப்பாவ? இம்மா மேல இருந்து சோறு படியவே உன் பாத்திரத்தையே பாத்துட்டு இருக்காவ. சும்மா வாங்கு. நானே எப்ப எந்த நேரத்துல போடியான்னு தெரியாம இருக்கேன். மாட்டை பிடிச்சிட்டு வாரேன். நீங்க ஆடு மாடு எல்லாத்தையும்
தண்ணி ஒருவேளை ஒரு லட்சம் ரூபாய் தருவாவே கம்மல் எடுக்கலாம் இப்படி சுத்தி முத்தி பாத்துட்டு போயிட்டாங்களே.